அப்படி இவன் எந்த காமெடியுமே பண்ணதில்லையே அப்படின்ட்டு. ஸோ எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப சந்தோஷம். பஜனை ஆரம்பம் டைட்டில் கேட்டாலே நம்ம எல்லாருக்குமே அப்படி குழு 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 குழுன்னு இருக்கும். தப்பாக நினைக்காதீங்க, பஜனைங்கிறது தமிழில் நல்ல அழகான வார்த்தை. கோயிலுக்கு போகும்போது என்ன சொல்லுவோம், பஜனைக்கு போகிறோம்னு சொல்லுவோம் இல்லையா. அதை படத்துக்கு வச்சா மட்டும் ஏன் எல்லாம் அப்படி பயங்கரமாக பார்க்குறீங்கன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல தலைப்பு தான் பஜனை ஆரம்பம். ஏன்னா வீட்டில் வரும்போது எங்கடா போகிறேன்னாங்க, பஜனைக்கு போகிறேன், செருப்பால் அடிப்பேன்னாங்க. ஸோ எல்லாருக்கும் மைண்டில் அப்படி ஒன்று போகும். இது வந்து ஒரு கேட்சுவான டைட்டில், ஆனால் உள்ள ஸ்டோரி நல்லாயிருக்கும். இயக்குனர் ஆனந்த் சார் ஃபஸ்ட் டைம் கூப்பிடும்போது இந்த படத்துக்கு, தம்பி ஒரு சின்ன டீம் எல்லாமே ஒரு அறிமுக நாயகர்களை வச்சு ஒரு படம் பண்ண போகிறோம், பண்ணலாமா, விஜய் டிவியில் நீ வேறு பிஸியாக இருக்கேன்னாங்க. சார் சத்தியமாக அப்படிலாம் கிடையாது சார், விஜய் டிவியில் மாதத்துக்கு ஒரு நாள் தான் சார் கூப்பிடுவாங்க, 29 நாள் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி சினிமாவை பொறுத்தளவில் எந்த படம் எப்பொழுது வெற்றி அடையும் நம்ம சொல்லவே முடியாது. ஸோ சின்ன குருவாக இருக்கலாம், இது மிகப்பெரிய வெற்றி அடையலாம், அவ்வளோ பட்ஜெட் செலவு பண்ணி படங்கள் தோற்றதும் உண்டு. ஸோ அதனால் சினிமாவை நம்ம யாருமே கெஸ் பண்ண முடியாது. அந்த கதை நல்லா இருந்தால் படம் நிச்சயமாக வெற்றி அடையும். ஸோ அந்த வகையில் இந்த பஜனை ஆரம்பம் இந்த குழு வந்து ரொம்ப சின்சியராக, ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் புது ப்ரொடியூசர் வந்து எவ்வளோ கஷ்டம்னு சினிமாவில் இருக்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நியூ ப்ரொடியூசர்ஸ் ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு குரூவை மெயின்டைன் பண்ணி அந்த ஷூட்டிங் போக ரொம்ப கஷ்டம், நான் கண்கூட உட்காந்து பார்த்தேன். ஸோ எல்லாருமே கஷ்டப்பட்டு ஒரு அருமையான படைப்பை கொடுத்துருக்காங்க. மிக விரைவில் படம் வெளியே வரும். அதுலேயும் ஹீரோலாம் சொல்ல நீங்கள் இருக்கீங்களா பார்த்தா பார்த்தீங்களா, ஹீரோனா ஹீரோயின் பக்கத்தில் உட்காருவார், அதுதான் ஹீரோ. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு தம்பி, அவருக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு சில படங்கள் பண்ணாலும் இந்த படங்களில் அவருடைய அந்த ஆக்டிங்காக இருக்கட்டும், நிறைய ஃபைட் கிளாஸு, என்ன பார்த்தா என்ன இந்த கையில் சுற்றுவீங்களா, என்னது குஞ்சாவா நிஞ்சா நுஞ்சாக், நுஞ்சாக்லாம் சுற்றுவார். நம்ம பொதுவாக பொண்ணுக்கு பின்னாடி சுற்றுவோம், நான் அவர் நுஞ்சாக்குலாம் சுற்றுவார். ஸோ அந்த அளவில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா பயமாக இருக்குது இன்றைக்கி படம் ஆகா ஓகோன்னு சொல்லுறது. ஏன்னா இப்போ தான் அந்த இன்றைக்கி காலையில் ஒரு ப்ரெஸ் மீட் பார்த்தேன், டிடிஎஃப் வாசன் என்னுடைய நண்பர் தான், படம் பயங்கரமாக வெற்றி அடையும் அப்படி வந்து இப்படியும் சொன்ன கீழே உடனே கம்மிச்சு, என்ன தளபதிக்கே நீ போட்டியான்னு, என்னடா படம் நல்லா இருக்குன்னு தான் நான் சொன்னேன், தளபதிக்கே போட்டியான்னு கேட்டேங்க. அதனால் பார்த்து பேச வேண்டியிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த குழு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. நான் சென்னையிலே பிறந்து வளர்ந்த ஒரு தமிழ் பொண்ணு. நான் விஜிவாக ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். ஒர்க் பண்ணுறப்போ டிரெக்டர் சார் பார்த்து என்னை கூப்பிட்டாரு, ஸ்கிரிப்ட் சொன்னார், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட் நான் யோசித்தேன் இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் ரோலை நம்மளால் பண்ண முடியுமா ஸ்டார்டிங்லே அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் அவர் தான் அந்த கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு. செட்லேயும் சரி யாருமே வந்து நான் ஃபஸ்ட் டைம் நடிக்க வரா மாதிரி அந்த மாதிரி ட்ரீட் பண்ணவே இல்லை, அவ்வளோ ஜோவியலாக கம்ஃபர்ட்டாக இருந்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்டு ஹீரோவும் சரி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். இந்த படத்துக்கு சான்ஸ் கொடுத்த டிரெக்டர் ஆனந்த் சாருக்கும் ப்ரொடியூசர் தோத்தாத்ரி சந்தானம் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். படம் டைட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆக்சுவலி ஃபன்னியாக தான் இருக்கும். பட் படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் நிறைய ஃபன்னியான விஷயங்கள்லாம் இருக்கும், பட் செகண்ட் ஆஃபில் வந்து பெண்மையை பற்றி நிறைய உயர்வாக பேசியிருப்போம். ஸோ நீங்கள் படம் பார்த்தா அது உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ், அதுக்கப்புறமா கூடிய சீக்கிரம் படம் ரிலீஸ் ஆகும். எல்லோரும் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போட ஃபர்ஸ்ட் லுக் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, பஜனை ஆரம்பம். ஒரு ரொம்ப ஜாலியான ஒரு கமர்ஷியல் ஃபிலிம், ப்ளஸ் பேச வேண்டிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சோஷியல் மெசேஜோடு இருக்கிற ஒரு படம். ஒரு சமுதாய பிரச்சனையை அதை சுற்றின ஒரு கதை, அதை வந்து எந்த அளவுக்கு என்டர்டெய்னிங்காக ப்ரெசன்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட் தான். இந்த படத்தோட டைட்டில் கேட்கும்போது எல்லாருக்கும் என்ன தோணுமோ அதே தான் எனக்கும் தோணுச்சு. ஆனால் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக படித்து முடிக்கும்போது ரொம்ப இது இந்த படத்தை மிஸ்ஸே பண்ணக்கூடாது, ரொம்ப முக்கியமான ஒரு படம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதே மாதிரியே படம் பார்க்கும்போதும் உங்களுக்கும் அது தோணும். இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டை எனக்கு கொடுத்து இந்த கேரக்டர் என்னோட கேரக்டரை ப்ளே பண்ணுறதுக்கு, ஆக்சுவலாக ஒரு பட்டிங் ஆக்டராக வந்து ஒரு கமர்ஷியல் படத்தில் அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி நடிக்கிற மாதிரியான ஒரு சான்ஸ் வந்து ஈஸியாக யாருக்கும் கிடைக்காது. போதும் கம்மியாக பண்ணுங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் எங்கள் டைரக்டர் வந்து அவ்வளோ ஃப்ரீடம், எது பண்ணாலும் எக்ஸ்ட்ரா பண்ணுன்ற மாதிரியே இருக்கும். நிறைய ரிஹர்சல்ஸ் பண்ணியிருக்கோம், ஒர்க் ஷாப்ஸ், ஷூட்டிங் டேஸை விட எங்களுக்கு ரிஹர்சல்ஸ் டேஸ் அதிகம். ஸோ அதனால் ப்ரெசன்ட் பண்ணும்போது ரொம்ப ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுதான். ஸோ இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்த, இந்த ஸ்கிரிப்டை எனக்கு கொடுத்த என்னோடய டைரக்டர் ஆனந்த் சாருக்கு தேங்க்யூ. அண்ட் எங்களோட ப்ரொடியூசர் தோத்தாத்ரி சந்தானம் சார், அவரோட சன் இருக்காங்க சந்தானம் சார், அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து ஒரு ஜென்ரலாக சொல்லுவாங்க, ஒரு படத்துக்கு வந்து பிளட் ஸ்வெட்டு டிஎஸ்லாம் போட்டு ஒரு படம் பண்ணால் அந்த படம் நல்ல படமாக வரும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி
இது எல்லாமே போட்டு ஒரு ஒரு அழகான டீம் ஒர்க் ப்ளஸ் ஒரு ஒரு சின்சியரான ஒரு ஹார்ட் ஒர்க்கோடு ப்ரெசன்ட் பண்ண போகிற படம் தான் பஜனை ஆரம்பம். ஸோ யா, இன்றைக்கி ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகுது. இதே மாதிரி ஃபர்தராக இந்த படத்தை பற்றின அப்டேட்ஸ் அப்படியே லைனாக வந்துட்டுருக்கோம். படம் ரிலீஸ் ஆகும்போது படம் பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். யா, தொடர்ந்து மீட் பண்ணுவோம். எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். இந்த படத்தோட டைரக்டர் ஆனந்த், என்கிட்ட இந்த கதை சொல்லும் போது எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணிட்டுருந்தோம். இதில் வந்து ஹீரோ அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் நாங்கள் சஜஷன் பண்ணோம், பட் கடைசியாக எங்களுக்கு வந்து மைண்டில் வந்தது கௌஷிக். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒருத்தராக அப்படியே ஆட் ஆகிட்டே வந்தது, எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு, ஷூட்டிங் போயாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் ஒரு பாதி படத்தை முடிச்சிட்டோம், இன்னும் பாதி தான் இருக்குது. மிச்சத்தை வந்து சீக்கிரம் முடித்து உங்கள் திரைக்கு வந்துடும்னு நினைக்கிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்த மிஸ்டர் ப்ரொடியூசர் தோத்தாத்ரி அவருக்கும் என்னோடய தேங்க்ஸ், ஆனந்துக்கு தேங்க்ஸ், அப்புறம் குரு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. என்னோடய பேர் சோபிகா. நான் வந்து ஆல்ரெடி கன்னடா மூவி பண்ணியிருக்கேன் கேரக்டர் ஆர்டிஸ்டாக. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு தந்த ஆனந்த் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எமோஷ்னலாக வந்து இந்த படம் எடுத்திருக்காங்க. எனக்கு இந்த படத்தில் நல்ல ஒரு முக்கியமான எமோஷ்னல் ரோல் தந்திருக்காங்க. ஸோ நான் நல்லா பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பார்க்கணும். ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் நன்றி சொல்கிறேன் ஹரி சார், ஆனந்த் சாருக்கும், அப்புறம் ப்ரொடியூசர் சாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். பட் என்னோடய டீம்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். கான்செப்ட் தான் தப்பான ஒரு கான்செப்ட், இருட்டறையில் முரட்டு குத்துன்னு ஒரு படம் வந்தது இல்லை, அந்தமாரி ஜானர் நினச்சிருக்காதிங்க. இது வேறு, டோட்டல் வேறு ஒரு ஸ்டோரி. இது டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த் சார், ப்ரொடியூசர் சந்தனம் சார், ஹரி டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர் மிரட்டல் செல்வா, நாஞ்சல் விஜய் என்னோடய தம்பி. நிறைய படங்கள் நாங்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த படத்தோட படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபைட்டு, ஒரு ஃபைட்டு லைவு, ஒரு ஃபைட்டு கமர்ஷியலாக ஒரு ஹேண்ட்பேக் ஸ்டைலில் வேறு ஒரு ஃபைட் பண்ண போகிறேன். பகாசூரனுக்கு அப்புறம் இந்த படம் தான் நெக்ஸ்ட்டு பண்ணுறேன். இந்த படம் மேலும் மேலும் வெற்றி அடைய எல்லாமல்ல இறைவனை வேண்டுகொள்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தில் மொத்தம் மூணு சாங் இருக்குது. ஆல்மோஸ்ட் சாங்கோட ரெக்கார்டிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, நல்லா வந்திருக்கு. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் போயிட்டுருக்கு. இது முக்கியமாக படத்தோட டைட்டிலுக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். பெண்களை வந்து ஒரு நல்ல உயர்வான ஒரு இது சொல்லியிருக்காங்க. இப்போ பெண்களுக்கு நல்லா வந்திருக்கு, உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். நன்றி.